ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சூரிய குலத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்து சீதாதேவியை மணந்து ஏக பத்தினி விரதனாக வாழ்ந்து வந்த ஸ்ரீராமர் தனது தந்தைக்கு கொடுத்த சத்தியத்திற்காக வனவாசம் சென்று சிவன் அருளால் பெற்ற சக்திகளை பயன்படுத்தி செய்த அதர்மங்களை அழிக்க இராவணனை வதம் செய்து பின் சீதையை மீட்டு ஒழுக்கம் மிகுந்த மனிதனாகவும் தனி மனித ஒழுக்கத்துக்கு அடையாளமாகவும் வாழ்ந்தவர் ஸ்ரீராமர். ராமர் பிறந்த நாளை ராம நவமியாக கொண்டாடப்படுகிறது. ராம நவமியில் இறைவனை வழிபடுவது, நினைத்த காரியம் நிறைவேறவும், திருமண நிகழ்ச்சிகள் கைகூடவும், பிரிந்த தம்பதிகள் இணையவும், எதிரிகளின் தொல்லை ஒழியவும், நோய்கள் அகன்று நீண்ட ஆயுள் கிடைக்க, செல்வங்கள் பெருக, ஆஞ்சநேயரின் அருள் கிடைக்க வழிவகை செய்யும் ஸ்ரீராம நவமி அன்று பல ஆலயங்களில் ஆன்மீக சொற்பொழிவு, சிறப்பு பூஜை மற்றும் நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெறும். அட்டாட்சர மந்திரத்தில் வரும் ரா, பஞ்சாட்சர மந்திரத்தில் வரும் மா ஆகிய எழுத்துக்கள் இணைந்து ராம என்று வரும் நாமம் சைவம் மற்றும் வைணவத்தின் ஒற்றுமையை குறிக்கும் நாமமாக கருதப்படுகிறது. ஆகையால் ராமநாமத்தின் பேராற்றல் மிக்க ஆணவத்தையும் அழித்து அன்பையும் அறிவையும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும் மந்திரமாக இருக்கிறது. இறைவனுக்கு வைத்து வழிபட வேண்டிய பொருட்களின் குங்குமம், சந்தனம், துளசி மாலை, ஆஞ்சநேயருக்கு வடைமாலை, பழங்கள், வெற்றிலை பூ, சாதம், பாயாசம், வடை நீர்மூழ், தேங்காய், பஞ்சாமிரதம், வாழைப்பழம் ஆகியவை இருப்பது உறுதி செய்வது நல்லது. அர்ச்சனை பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுப்பது நன்மையை உண்டாக்கும். ராம நவமிக்கான முகூர்த்த நேரமாக காலை 11:08 முதல் மதியம் 1:36 வரை கணிக்கப்பட்டுள்ளது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தீமையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் இரண்டெழுத்தால் ஜெய் ஸ்ரீராம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.